Hello everyone, vanakkam once again. Welcome to your favorite channel Gardening Diary. Idu ungal friend Nimi. நம்ம இப்போ ரீசன்ட்டா தான் சாஃப்ட் ப்ரோனிங் அண்ட் பாலியாந்தா ரோஸ்ல டெட் ஹெடிங் எப்படி பண்ணோம் அப்படின ஒரு வீடியோ பார்த்தோம். டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணல, பட் அது காமிச்சேன். ஸோ அது பார்த்துட்டு நிறைய பேர் என்னோடய ரோஸ் வந்து சாஃப்ட் ப்ரோன் பண்ணலாமா ஹார்ட் ப்ரோன் பண்ணலாமா அப்படின்லாம் டவுட் கேட்டிருந்தீங்க. அப்போது அதுக்கெல்லாம் கிளாரிஃபிகேஷனாக தான் இந்த வீடியோ போடுறேன். அப்போது எந்த ரோஸ் டெட் ஹெட் பண்ணணும், எந்த ரோஸ் சாஃப்ட் ப்ரோன் பண்ணலாம், எது ஹார்ட் ப்ரோன் பண்ணலாம், பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன பண்ணுவேனோ அதுதான் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போது இந்த மாதிரி டவுட்ஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் இதில் ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்கள் ரோஸ் அப்போது எந்த கேட்டகரியில் வரும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போது நான் காமிக்கிற ரோஸஸ் எல்லாமே ஒரு 1 to 2 months ஓல்டு ரோஸஸ் மேக்ஸிமம். இந்த ரோஸஸோட ஹைட் பார்த்தோன்னா ஒரு அடியிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 2 feet தான் இருக்குது. சைட் பிரான்ச்சஸும் ரொம்ப கிடையாது. இதை சாஃப்ட் ப்ரோன் பண்ணவே முடியாது. நான் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, என்னோடய ரோஸஸ் வந்து 3 months 4 months எதுவும் ஆகுது, நான் அதை சாஃப்ட் ப்ரோன் பண்ணலாமா அப்படின்னு. இந்த சைஸில் இருக்கும்போது ரோஸை வந்து சாஃப்ட் ப்ரோன் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம டெட் ஹெட் தான் பண்ண முடியும். நான் ஒரு பூத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக டெட் ஹெட் பண்ணி விட்டோன்னா புது க்ரோத் நல்லா வந்துகிட்டே இருக்கும். இது நம்ம சாஃப்ட் ப்ரோன் பண்ணோன்னா கடைசியில் செடியே இல்லாமல் போயிடும். ஏன்னா மொத்த ஹைட்டே ஒரு 1-1.5 அடி தானே இருக்குது. அதில் நம்ம சாஃப்ட் ப்ரோன் பண்ணோம் அப்படின்னா பிளான்ட்டை வந்து ரொம்ப அந்த பாட் இருக்குல்ல, அந்த பேஸ் அந்த ஹைட்டுக்கு கிட்டத்தட்ட வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் சாஃப்ட் ப்ரோன் பண்ணாதீங்க. அண்ட் நீங்கள் நர்சரியிலேருந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பிளான்ட் வாங்கிட்டு வந்து இப்போ தான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் சாஃப்ட் ப்ரோன் பண்ணாதீங்க. சாஃப்ட் ப்ரோன் பண்ணுறதுக்கு ரீசன்ஸ் என்ன ஜென்ரலாக அப்படின்னா, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, 2 years அந்த ஓல்டு ஆகலை, ஆனால் அதில் நமக்கு வளர்ச்சி ரொம்ப இல்லை, அதில் லெக்கி ஸ்டெம்ஸ் இருக்குது, தின் ஸ்டெம்ஸ் இருக்குது, இல்லை வேறு பெஸ்ட்னால ப்ராப்ளம் இருக்குது, அப்போ அந்த பிளான்ட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப தான் சாஃப்ட் ப்ரோனே பண்ணுறோம். அதனால தான் சாஃப்ட் ப்ரோன் வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். இந்த செடியை பாருங்கள், ஒரு மெயின் ஸ்டெம் தான் இருக்குது. இது ஒரு 3-4 months ஆகலை, less than 4 months தான். இந்த பிளான்ட்டில் வந்து நிறைய சைட் பிரான்ச்சஸ் வந்திருக்கு. இப்படி இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இதை சாஃப்ட் ப்ரோன் பண்ணலாமான்னு. நோ, ஏன்னா இதுக்கு பிளான்ட் இஸ் ஹெல்தி ரைட் நவ், நல்ல வளர்ச்சி இருக்குது, ஒரு செட் ப்ளூம் வந்திருக்கு. இதை நான் இது பூத்து முடித்த உடனே டெட் ஹெட் தான் பண்ணி விடுவேன். இப்போ சாஃப்ட் ப்ரோன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த பிளான்ட் பொறுத்த அளவில். அப்போ வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போது கொஞ்சம் பெரிய சைஸ் ரோஸ் வாங்கிட்டு வந்து வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் அது உங்ககிட்ட வந்து ஒரு 6 to 8 months எல்லாம் ஆயிடுச்சு. அப்போ இந்த சீசனில் நான் அதை சாஃப்ட் ப்ரோன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் யூ கேன் டூ இட். ஏன்னா பிளான்ட் வாங்கினதே பெருசு, அது இப்போ கூட பெருசாக இருக்கலாம். ஸோ அதை நம்ம சாஃப்ட் ப்ரோன் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இது கொஞ்சம் போலியாந்தா டைப் ரோஸஸ், ஸ்மால் ரோஸஸ். இது பாருங்கள், ஃபஸ்ட் ரோஸ் லெஃப்ட் சைடில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இது 1 yearல இன்னும் ஆகலை, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அப்போ நம்ம இது கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி விடலாம், சாஃப்ட் ப்ரோன் லைட்டாக பண்ணிக்கலாம். இது நம்ம பேபி பேரடைஸ் மாதிரி அவ்வளவு ரொம்ப லாங்காக கட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஷார்ட் பிளான்ட். அப்போ அதுக்கேற்றாப்பில் நம்ம கொஞ்சம் சாஃப்ட் ப்ரோன் பண்ணிக்கலாம், இதில் பண்ணிக்கலாம். அந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த சைனா ரோஸ் இருக்குல்ல, அந்த போலியாந்தா ரோஸ், அந்த பிங்க் ஃப்ளவர், அதில் கூட சாஃப்ட் ப்ரோன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த குச்சி குச்சியாக இருக்கிற சின்ன ஸ்டெம்ஸு, புது ஷூட்ஸ் வராமல் இருக்கிற இடம், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுவோம்ல. அப்போது தட் இஸ் வாட் இஸ் சாஃப்ட் ப்ரோனிங் பேசிக்லி, அது பண்ணிக்கலாம். இந்த சைஸ் ஸ்மால் பிளான்ஸில் வந்து சாஃப்ட் ப்ரோன் பண்ணும்போது ரொம்ப கீழே வரைக்கும் போகக்கூடாது, மேலட்டால் அப்படி கொஞ்சம் ட்ரிம் பண்ணால் போதும். இதை நான் பண்ணுறப்போ உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். அப்போது பெரிய ரோஸில் எப்படி சாஃப்ட் ப்ரோன் பண்ணுறது, ஸ்மால் ரோஸஸில் எப்படி சாஃப்ட் ப்ரோன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸோ இடையில இருக்குது பாருங்கள் இந்த ரோஸ், இது less than 6 months ஓல்டு. இது ஒரு ஹைப்ரிட்டி வெரைட்டி. இதில் மொத்தமே 3 branch, ஷார்ட் பிரான்ச் தான், இன்னும் பிளான்ட் பெருசாகலை. ஸோ இது நான் வந்து சாஃப்ட் ப்ரோனோ ஹார்ட் ப்ரோனோ பண்ண போகிறதில்ல. பக்கத்தில் இருக்கிற மினியேச்சரும் வெரி நியூ பிளான்ட். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஜஸ்ட் டெட் ஹெட் மட்டும்தான் பண்ணுவேன். இனி எதில் ஹார்ட் ப்ரூன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது என்னோட டபுள் டிலைட். இது 2 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு என்கிட்ட வந்து. இதை ஹார்ட் ப்ரூன் பண்ணலாம். ஏன்னா கீழே அந்த மூடு பகுதி பாருங்கள், அங்கேருந்து எனக்கு 4 ஸ்ட்ராங் ஹெல்தி பிரான்ச்சஸ் இருக்குது. ஒரு ரோஸ் பிளான்ட்டோட ஹெல்தி அதோட ஸ்ட்ரென்த்தே இந்த மாதிரி இருக்கிற பெரிய கெயின்ஸ் தான். இதிலிருந்து தான் மேலே நிறைய பக்க கிளைகள் வரும் இல்லையா? ஸோ மினிமம் 4 பிரான்ச்சஸ் இருக்கும்போது அதை நம்ம வந்து ஹார்ட் ப்ரூன் பண்ணலாம். இந்த ரோஸ் வந்து ஓகே, இதுவும் ஒரு ஓல்டு ரோஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 பெருசு 3 இருக்குது. ஓகே, இதை நான் ஒரு 2 feet அளவுக்கு கட் பண்ணி விடலாம். இது ஹார்ட் ப்ரூன் பண்ண முடியாது, 2 பிரான்ச்சஸ் தான் இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ ஓல்ட் ரோஸ். இது வந்து ஒரு மீடியம், இது 2 இயர்ஸ் ஆகலை, இட் இஸ் அரவுண்ட் 1 இயர் ஓல்டு. இது நம்ம வந்து ஹார்ட் ப்ரூன் பண்ண முடியாது. மெயின் ரீசன் பார்த்தோன்னா நமக்கு அடியில் இருந்து பிரான்ச்சஸே இல்லை, 1 தான் பெருசாக ஹெல்த்தியாக இருக்குது, அப்புறமா குட்டியாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து சாஃப்ட் ப்ரூன் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ சாஃப்ட் ப்ரூனுக்கு உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். ஹார்ட் ப்ரூனிங்க்கு நான் இன்னொரு டைப் வெரைட்டி எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அதுக்கு முன்னால் இன்னொரு ரோஸ் பார்த்துடலாம். இதுவும் இந்த பட் யூனியனில் இருந்து நமக்கு ஸ்ட்ராங்காக நல்லா ஹெல்தி பிரான்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ இது கூட நம்ம ஹார்ட் ப்ரூன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பெரிய ரோசஸ் எல்லாம் ஓல்ட் ரோசஸ் ஒன்றில் பட் யூனியன்லேருந்தே நிறைய ஹெல்தி ஸ்ட்ராங் கெயின் நம்ம ஃபிங்கர் சைஸில் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டெம்ஸ் வரலாம். இல்லைன்னா அந்த மூட்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதுக்கப்புறமா ஸ்ட்ராங் பிரான்ச்சஸ் வரலாம். ஸோ நம்ம முன்னே டபுள் டிலைட்லாம் பட் யூனியன்லேருந்தே பிரான்ச்சஸ் வந்துருந்துச்சு. இந்த ரோஸும் இன்னொரு எக்ஸாம்பிள். கீழே இருந்து நமக்கு 4 பெரிய ஸ்ட்ராங் ஸ்டெம்ஸ் இருக்குது. இதை ஹார்ட் ப்ரூன் பண்ணிக்கலாம். இன்னொரு டைப் பிளான்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, அது காமிக்கிறேன். இதை பாருங்கள், மூடு நல்ல பெருசாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு. இது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போய் அதுக்கு மேலே வேறு ஹெல்தி பிரான்ச்சஸ் வைக்கும். ஸோ இந்த மாதிரி கூட ரோஸஸ் இருக்கும். எல்லாமே கீழே இருந்து மட்டும் வராது, இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இதையும் நான் ஹார்ட் ப்ரூன் பண்ணலாம். திஸ் ரோஸ் குவாலிஃபைஸ் ஃபார் ஹார்ட் ப்ரூனிங். இதை நம்ம ப்ரூன் பண்ணும்போது இந்த இடத்துல பண்ண மாட்டோம். இதுக்கு மேலே இந்த பிரான்ச்சஸ் எங்கே வளருதோ அதில் இருந்து தான் நம்ம ஒரு 1 feet விட்டு நம்ம கட் பண்ணுவோம். இது இன்னொரு எக்ஸாம்பிள். மூடை பார்த்திங்கன்னாவே புரிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே பாருங்கள் எவ்வளவு ஹெல்தி ஸ்டெம்ஸ் இருக்குது. ஸோ திஸ் ஆல்சோ இஸ் 1 எக்ஸாம்பிள் ஃபார் ஹார்ட் ப்ரூனிங், இந்த மாதிரி ரோஸஸ். லாஸ்ட்டாக இன்னொரு ரோஸ் கூட காமிக்கிறேன், ஹார்ட் ப்ரூனிங்க்கு நான் எடுத்து வச்சுருக்கிறது. ஸோ இந்த ரோஸ் இதுலேயும் அதோட ஒன் ஆஃப் த மெயின் கெயினில் இருந்து வேறு நிறைய ஹெல்தி பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இதையும் நான் ஹார்ட் ப்ரூன் பண்ண போகிறேன். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ஹார்ட் ப்ரூனிங் எந்த ரோஸஸில் பண்ணலாம், உங்ககிட்ட அந்த மாதிரி ரோஸ் இருக்குதா அப்படின்னு புரிஞ்சிருக்கும். பாட்டட்னாலும் சரி, கிரவுண்ட்லனாலும் சரி, ஹார்ட் ப்ரூனிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இதில் இனி கொஞ்சம் ரோசஸ் நான் காமிக்கிறேன். அது எல்லாமே நான் ஹார்ட் ப்ரூன் பண்ண போகிற ரோசஸ் தான். அப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்த ரோசஸில் ஹார்ட் ப்ரூன் பண்ணணும், ரோஸ் எப்படி இருந்தால் ஹார்ட் ப்ரூன் பண்ணணும், அண்ட் எதில் பண்ணக்கூடாது, சாஃப்ட் ப்ரூனிங் எதில் பண்ணணும், எந்த ரோசஸில் டெட் ஹெட் பண்ணணும், அதெல்லாம் சொல்லியிருக்கேன், விளக்கமாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இஃப் யூ ஹவ் மோர் கொஸ்டின்ஸ் புரியலை அப்படின்னா ரோஸோட பிக்சரை யூ கேன் சென்ட் இட் டு மை ஃபேஸ்புக் பேஜ் கார்டனிங் டைரி. அப்போது அது பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு ப்ரூன் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு. ஓகே, that's all on this video guys. Thank you so much for watching. Till we meet again, happy gardening as usual. Take care of yourself, take care of your garden. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.